மதுரையில் தலை தீபாவளி கொண்டாட்டத்தில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த அண்ணன் மகள் மீது அவரது சித்தப்பா பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பழங்கானத்தம் மருதுபாண்டியர் நகர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் பவித்ரா தனது வீட்டின் எதிரே உள்ள பாலாஜி என்ற இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பவித்ரா பாலாஜி தம்பதியர் தலை தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்த போது இரவு வீட்டின் முன்பாக பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த பவித்ராவின் சித்தப்பா கார்த்தி திடீரென பவித்ராவின் முகத்தில் பெட்ரோலை ஊற்றியுள்ளார். அப்போது பட்டாசிலிருந்து வெளியேறிய தீப்பொறி பற்றி பவித்ராவின் முகம் மற்றும் தோளில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் கார்த்தியை பிடித்து சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த பவித்ரா மற்றும் கார்த்தியும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பவித்ரா காதலித்து திருமணம் செய்தது அவரது சித்தப்பாவான கார்த்திக்கு பிடிக்காததால் அவர் பெட்ரோல் ஊற்றியது தெரியவந்துள்ளது.